மேடையில் பேசுறதுக்கே தகுதி இல்லாத வக்கு இல்லாத இந்த ஆமக்கறியெல்லாம் வன்னியர்களை பற்றி என்ன பேசியிருக்குது அப்படின்றத கேட்டுட்டு கடைசியாக வர காணொலியை எல்லாரும் பாருங்க. நீ கூட்டம் போட்டு பேச வேண்டியதானே உன் சாதிக்காரன், பேச வேண்டியது யார் வேணாம்னா பேச தெரிஞ்சா தானே பேசுவேன். நீ இந்த பாரு நம்மளை கொடியத்தை விட மாட்டேங்கிறான். ஆனால் விஜயகாந்த் ஏற்றும் போது எங்கேயோ பிடிங்கிட்டு இருந்தான், ஏற்றுப்பாங்க பிடிக்கிட்டு இருந்தா. இந்த கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் ஏற்றும் போது எங்கே போய் நக்கிக்கிட்டு இருந்த நீ? நான் பறையத்தான் அடித்தேன், உன்னை அடிக்கலை, புரியுதா? இந்த சேட்டையெல்லாம் வேற இடத்துல வச்சிருக்கணும். பறை என்பது பறை அல்ல, என் இனத்தின் எழுச்சி மிக குறியீடு. எங்கள் முழக்கம் என்ன தெரியுமா? என் உடன் பிறந்தார்களே, இது ஆதித்தமிழ் பறையடா, அதை அடித்து பகை முகத்தில் அறையடா. இதான் ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு நத்திக்கு நிக்கிறேன். நீ வா மோது, தனிச்சு நிப்ப வா. 24 நிப்போம், 26 நிப்போம், வா. இது உன் கோட்டைன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு என் கோட்டை. நீ விளையாட்டு பண்ணிட்டு கூடாது. நீ பேரம் பேசி பெட்டி வாங்கி சீட்டு வாங்கி நோட்டு வாங்கி கட்சி நடத்துற வீரங்க இல்லை நாங்க. குடி ஏத்தத, அது ஏத்தத, இது ஏத்தத, யார யார் சொல்றது? கொளுத்துறன், கொளுத்துறன் யார் சொல்றது? வர கூப்பிடறவன, கூப்பிடறவன, கொளுத்துற வந்து என்ன தோளச்சு போறேன். அவருக்கு தெரியுமாம்மா நமக்கு வரலாறு தெரியும், தப்பா சொல்றேன். யார் எங்க அவர் கூப்பிடுங்க. ஏய் இவரா கூட்டம் நடக்கலன்னு பரவாயில்ல, கூப்பிட வாடா. இந்த ஆமக்கறி பேசுறத எல்லாருமே பார்த்துருப்பீங்க. திருவண்ணாமலை மாவட்டம் நடந்த ஒரு கூட்டத்தில் இந்த ஆமக்கறி வந்து வன்னியர்களை பற்றி விமர்சனமாக பேசக்குள்ள அங்கே இருக்கக்கூடிய வன்னிய இளைஞர்கள் வரலாறு தெரிஞ்சால் பேசுகிறனா பேசாதன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனையை திசை மாற்றி விடுவதற்காக வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொடியேற்ற விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை முன்னிறுத்தி அதை மேடையில் முழங்கி அங்கே இருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்தை ரொம்பவும் விமர்சித்து பேசியிருக்கிறாரு இந்த ஆமக்கறி. அது மட்டும் கிடையாது, அந்த இடத்துல ஒரு வார்த்தை, நான் பறைய தான் அடித்தேன், நான் ஒன்றை அடிக்கலை, நீ என்ன புடிங்கிடுவியா கிடிங்கிடுவியான்னு பேசியிருக்கிறார். முதல்ல நான் என்ன கேட்குறேன், இந்த திராவிட புத்தியை, இந்த திராவிட யுத்தியை கையில் எடுக்க வேண்டாம் திரு ஆமக்கறி அவர்கள். ஏன்னா பறையை தான் அடித்தேன், அதற்காக என்னை பேசக்கூடாதுன்னு சொல்கிறான்னா அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு மக்கள் மத்தியில், ரெண்டு சமூகத்தின் மத்தியில் ஒரு விஷப்ப தன்மையை உருவாக்குவது தான் இந்த சைமனுடைய அடுத்த கட்ட வேலையாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இங்கே விஜயகாந்த் வந்து கொடி நடுறான் புடிங்கிடுவியா, இங்கே அதிமுககாரன் கொடி நடுறான் புடிங்கிடுவியா, நக்கிட்டு இருந்தீங்களான்னு கேட்குறிய. நீ என்ன சொல்கிற அடுத்தது, எனக்கு வந்து இது உன் கோட்டையாக இருந்தால் இந்த நாடே என் கோட்டைங்கிற, இந்த நாடே உன் கோட்டையில் போட்டு நொட்டுது அப்படின்னாக்க ஏன் அந்த இடத்துல உன்னால் கொடியேற்ற வக்கு இல்லை, துப்பு இல்லை? அப்புறம் என்ன உனக்கு இந்த நாடே கோட்டை? அந்த கோட்டைக்கிட்டலாம் அங்கே பிதிக்க அனுப்பிடுவானோ? சும்மா அந்த வன்னியர்களை பற்றி தேவையில்லாமல் வீண் விமர்சனம் பண்ணிட்டு பேசிட்டுருக்கவனா? ஒன்று இருக்காது, அப்புறம் பேசுகிறதுக்கும் இருக்காது, அப்புறம் அங்கே பிளா கோட்டையிலேருந்து எந்த எதுவுமே இருக்காது, சுத்தமாக நசுக்கி எடுத்து அனுப்பிடுவானுங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் புடிங்கிடி வேலை. இது என்ன, இதெல்லாம் மேடையில் பேசக்கூடிய நாகரிகமா? நம்ம தலைவர் பேசுகிற இன்னொரு நாகரிகத்தை எல்லாரும் கேளுங்க. சட்டப்பேரவையே ஒழுங்கா இயங்குதாங்கிறது மதுவுக்கு எதிரு, அதுக்கு எதிரு நம்ம கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை போட்டுட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடிய இந்த சைமன் எல்லாம் வன்னியர்களை பற்றி பேசுவதற்கு சிறிதும் அருகதை கிடையாது. அது மட்டும் கிடையாது, நாங்கள் தான் அதிக பெண் வேட்பாளர்களை தமிழகத்திலே நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சைமனினுடைய அடுத்த முகத்தை பாருங்க. ஒன்று கெட்டவர்லடி உன் கவுண்டர் வரல, அப்புறம் அப்படின்னா கேட்டு கெட்டவர். இதில் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதை அவரே சொல்லிட்டார். அவர் கேடு கெட்டவனா? அந்த மாதிரி கேடு கெட்டவனை உலகத்திலே பார்க்க முடியாது, நான் ரொம்ப கெட்டவன்லாம் அதுக்கு மேலேயும் கேடு கெட்டவன் சொல்லிட்டு அவரே சொல்லிட்டார். அடுத்தது, பெண்களின் பாதுகாப்புக்காய் கூச்சலிடும் அறை கூவலிடும் இவருடைய அடுத்த வீடியோவை பாருங்கள். வீடியோ நான் வந்து சிமனுக்கு தான் போடுறேன். சிமன் என்ன பிரச்சனை உங்களுக்கு?
உங்களுக்கு நான் கேட்கலாமா? தெரியாம கேட்குறேன். நான் உங்க கூட வாழ்ந்திருக்கேன் 2 வருஷம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னா. எனக்கு வந்து உங்களுக்கு செம்பு எனக்கு வந்து வீடியோ இமான், இதோட விளைவுகள் ரொம்ப மோசமா உங்களுக்கு இருக்க போகுது, நிச்சயமா நான் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்க வந்து என்னை ரொம்ப வாழ விடாம பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வந்து கண்டிப்பா அடுத்த கட்ட போராட்டத்துக்கு எடுத்துட்டு போறேன். இதுக்கு மேல அந்த அக்கா பேசுறத பார்த்தா நமக்கே கழுவி கழுவி ஊத்தணும் போல தோணுது. அதை தாண்டி அந்த அக்கா கழுவி ஊத்துது. அவ்வளவு கேவலமா கேடு கட்ட பயல, அந்த பயல, இந்த பயலன்னு சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையா திட்டியும், புத்தி வரலையாடா உனக்கு அப்படின்னு அந்த அக்கா கேக்குது. இதை தாண்டி அந்த அக்காவெல்லாம் ஏமாத்தி இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ பல குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய இந்த சைமன் மேடையில் என்னென்ன அடி தொண்டையில் கத்தி பேசுனவங்களாம் மாவீரன் நினப்பா. மாவீரன் என்பது மிக பெரும் ஒரு ஆளுமை. அவருடைய கெண்டிக்காலில் இருக்கக்கூடிய முடி ரோமத்து கூட எந்த கொம்பனும் சமம் கிடையாது. நான் ஒன்று சொல்கிறேன், நீ பேசின அதே மேடையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் ஒருத்தர் இருந்து ஒத்த வார்த்தை பேசியிருந்தா மொத்த சத்தமும் அடங்கியிருக்கும். நீ பேசுகிற என்ன, நீ என்ன புடுங்கிடுவான்? நீ என்ன புடுங்கிடியா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் கேட்டாங்கல்ல, நீ என்ன புடிங்கிடியா, ஆம்பளை அந்த கீழே இறங்கி வாடா அப்படின்னு நாங்கள் ஒரு வன்னியம் கேட்டாங்கல்ல, இறங்கி போக வேண்டியது தானே. இது வன்னியர்களினுடைய கோட்டை என்று தெரிந்தும் திட்டமிட்டு அந்த இடத்துல ஒரு கூட்டத்தை கூட்டி இல்லாத ஒன்றை உருவாக்கி இந்த இடத்துல மிகப்பெரிய சாதிய மோதலை உருவாக்க வேண்டும் என்பது தான் நாமக்கருடைய வேலை. யார் யாரை பார்த்து 2 சீட்டுக்கு நக்கி பிழைக்கிறோங்கிற இந்த தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல் 4-5 வருஷம் கட்சி நடத்திட்டு இருக்க ஒத்தாள்னு அது நீ மட்டும்தான். ஒரு எம்எல்ஏக்கு வக்கு கிடையாது. யார் நக்கி பிழைக்கிறா? ஒரு எவன்ட்டையும் போய் நக்கி பிழைக்க வேண்டிய அவசியம் அந்த வன்னியர்களுக்கு ஒருபோதும் கிடையாது, பாமகவுக்கும் கிடையாது. எங்களினுடைய தயவை இன்றி இந்த தமிழ்நாட்டில் யாராலையும் ஆட்சி அமைக்க முடியாது என்று தெரிந்ததை தான் இன்றைக்கி ஆட்சியாளர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யாரை பார்த்து நோட்டுக்கும் சீட்டுக்கும் பேரம் பேசுகிற கூட்டங்கிற கதையை எடுத்துட்டா நாரிடும், அக்குசுக்க நாரிடும். யார் இங்கே வந்து வெளிநாட்டில் ஃபண்டு வாங்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த தமிழர் இந்த தமிழர் ஏமாத்திட்டு இருக்கன்றதெல்லாம் தெரியும். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சைமன்லாம் வன்னியர்களை எதிர்க்க வேண்டும் என்று நினைத்தால் இதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். மேடை நாகரிகம் தெரியாமல் புடுங்கிடுவியா வாடா பார்ப்போன்னா என்னை வந்து இறங்கி பார்த்துருவேன். அங்கே என்ன ஒரு 4-5 பேர் வன்னியர்கள் இருக்கிறாங்க, ஓ மொத்த கூட்டத்தையும் திரட்டு, வேணா அந்த இடத்த விட்டு நான் நவுற முடியுமா? ஒரு இன்ச்சு அந்தாண்டு இருந்தாண்டா நவுற முடியாது. இது எச்சரிக்கையான பதிவு. அது மட்டும் கிடையாது, இவர் ஒரு பட்டம் கொடுக்குறாரு. இவர் என்ன பெரிய புலவர் மாரி, 1000 மடையர்களும் மூடர்களும் ஒன்று திரண்டு கூச்சலிட்டாலும் கூப்பாடு போட்டாலும் ராஜ ராஜ சோழன் என்கிற ஒரு மா மன்னன் பெரும்பள்ளியான இந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவன் தான். எவன் வேணாலும் பேனர் வைக்கிட்டோம், எவன் எதை வேணாலும் பண்ணிட்டோம், நீ யாரு, உனக்கான வரலாறு என்ன? அப்படியே மேடையில் சட்டையை சுருக்கி விட்டுட்டு ஒரு பெரிய சண்டையர் மாரி இறங்கினார்னா அங்கே இருக்கிற 100 பேர் அடிச்சு கீழ்ச்சிடுவாரு. இவர் அப்படியே வாடாலே வாடா எவனாக இருந்தாலும் மோதி பார்ப்போன்னு, என்ன பேர் கும்பனானா அவனை தான் கேட்குறேன், நீ என்ன பேர் கும்பனா இறங்கி வந்தான் கேட்குறான். இறங்கி போக வேண்டியதானே ஏன் பாதி மேடோட நின்றீங்க தலைவரே? இதெல்லாம் வந்து வேற யார்ட்டே வச்சுக்கிங்க. இந்த வன்னியர் சமுதாயத்தை இழித்து பழித்து எவன் பேச நினைத்தாலும், அது எந்த கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் சரி, எங்களை எதிர்த்து எவனாலும் அரசியல் அதிகாரத்தை இங்கே செய்ய முடியாது. நாங்கள் ஒன்று திரண்டால், ஒற்றுமை பூண்டால் இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய மிக பெரும் சாதியாக இந்த வன்னியர் சமூகம் இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. வன்னியர்களே, நாம் நம்முடைய ஒற்றுமையை இங்கு நிரூபிக்க வேண்டிய சூழலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம். இல்லை என்றால் நம்மையும் நம்முடைய வரலாற்றையும் அழிக்க இங்கு மிகப்பெரிய திட்டம் போட்டு ஒரு கூட்டம் சுற்றி கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய கயவர்களை இந்த நாட்டை விட்டு ஓட துரத்த வேண்டும் என்றால் ஐயாவின் கீழ் 1-2 இந்த கங்காணிகளை அடையாளம் கண்டு இந்த நாட்டை விட்டு அடித்து துரத்துவோம் என்று கூறிக்கொண்டு, யார் வேண்டுமானாலும் இந்த வன்னிய சமுதாயத்தை பயன்படுத்தி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிடலாம் என்கிற எண்ணத்தை முறியடிக்க வேண்டும். நாம் யாருக்கும் எதிராக போக வேண்டிய அவசியம் அல்ல. நமக்கு எதிராக எவன் வந்தாலும் அவனை விட்டுட்டு போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம்ம பார்க்காதது ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய சூடலில் தான் இன்றைக்கி இருக்கிறோம். நம்மளுடைய அதிகாரத்தை, நம்மளுடைய ஆளுமையை, நம்மளுடைய பொறுமையை, நம்மளுடைய பொருளாதாரத்தை, நம்மளுடைய வீரத்தை, நம்மளுடைய அடையாளத்தை இழந்து வாழ்ந்தது போதும். இனமாய் எழுவோம், தன்மானத்தை காப்போம், வீர வன்னியனே எழு விழி நட, இந்த இனத்தை அழிக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய கங்காணிகளை அடித்து விரட்ட ஐயாவின் தலைமையிலே தயாராகு.